மின்கட்டண உயர்வு இல்லை, இலவச மின்சாரம் தொடரும், மின்சார வாரியம் விளக்கம். வணிக தொழில் அமைப்புகள் மின்கட்டணம் உயர்த்தப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான மின்கட்டணம் கடந்த செப்டம்பர் மாதம் கட்டணப்படி வீடுகளுக்கான மின்சார கட்டணம் 12% முதல் 52% வரை உயர்த்தப்பட்டுள்ளதால் மின்கட்டணத்தை செலுத்த முடியாமல் பொதுமக்கள் அவதிப்பட்ட சூழலில் ஏற்பட்டது. அதனால் மின்வாரியத்திற்கு 1,65,000 கோடி ரூபாய் கடன் இருந்து வருகிறது. இதனை கட்டுக்குள் வைக்க வேண்டுமென்றால் அடுத்த 5 ஆண்டிற்கு வருடத்திற்கு 6% அல்லது 30% மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று மின்சார ஒழுங்குமுறை வாரியம் அறிவுறுத்தியிருந்தது. அதற்கான ஒப்புதலை வழங்கியது. இந்நிலையில் நேற்று உயர் அதிகாரிகளுடன் மின்வாரிய தலைவர் ராஜேஷ் லக்னி ஆலோசனை ஈடுபட்டார். இந்த நிலையில் மின் கட்டணம் உயர்வு குறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வீட்டு இணைப்புகளுக்கான எந்தவித கட்டணம் உயர்வும் இல்லை என்று, வேளாண் இணைப்புகள், குடிசை இணைப்புகள், வீடுகள் 100 யூனிட் இலவச மின்சாரம், கைத்தறி விசைத்தறி போன்றவற்றுகளுக்கு அளிக்கப்படும் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வணிகம் மற்றும் தொழில் அமைப்புகள் மட்டுமே யூனிட்டுக்கு 13 பைசா முதல் 21 பைசா வரை மிக குறைந்த அளவில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இருப்பதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் வீட்டு மின் இணைப்புகளுக்கான மின் கட்டணம் எவ்விதமும் உயர்த்தப்படாதது மட்டுமின்றி வணிகம் மற்றும் தொழில் மின் இணைப்புகளுக்கான மிக குறைந்த அளவிலேயே கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு இருப்பதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே போல் லேட்டஸ்ட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.